தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். கடந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாயோட வாழை எப்போவுமே நேராக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் வச்சுருந்தாங்க. அந்த சவாலில் வெற்றி பெறத்துக்காக தெனாலிராமன் ஒரு நாய்க்குட்டியை ரொம்ப பட்னி போட்டுட்டாரு. அதனால் அந்த நாய்க்குட்டி ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த நாய்க்குட்டிக்கு மன்னர் வந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருந்தார். ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த நாய்க்குட்டி அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை. அந்த நாளடைவில் அந்த நாய்க்குட்டி இறந்துருச்சு. தெனாலிராமன் வளர்த்துக்கிட்டு வந்த அந்த நாய்க்குட்டி இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே பரவிடுச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருந்த ஒரு சில போலீஸ் சாமியார்கள்லாம் தெனாலிராமன்கிட்ட காசு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த நாயோட மரணம் வந்து ஒரு துர்மரணம், தெனாலிராமன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இந்த நாயை சாவடிச்சிட்டாரு, அதனால் இந்த நாயோட ஆவி இந்த ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதனால் பல பேருக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற கட்டுக்கதைகளை எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டுட்டாங்க. இந்த கட்டுக்கதைகளை கேட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. இரவு நேரங்களில் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போலீஸ் சாமியார்கள் எல்லாருமே தெனாலிராமன்கிட்ட போய், இங்கே பாருப்பா, நீ வந்து பண்ணது ஒரு தவறான செயல், இப்போது நீ அந்த பாவச்செயலேருந்து விடுபடணும்னா நீ ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பூஜை பண்ணணும், அந்த பூஜை பண்ணி அந்த நாயோட ஆவியை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் சாமியார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு கூறாங்க. என்னென்னா, இந்த மன்னர்கிட்ட இருந்து 100 பொற்காசுகளை வந்து இவர் வாங்கினார்ல, அந்த 100 பொற்காசுகளுமே இவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி தெனாலிராமன் கிட்ட, இங்கே பாரு ராமா, நீ வந்து 100 பொற்காசுகளை எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தினா நாங்கள் வந்து அந்த பூஜையை சீரன் சிறப்பமாக செஞ்சு கொடுக்குறோம், அந்த பூஜை செஞ்சுட்டா அந்த நாயோட ஆவி வந்து சாந்தமடைஞ்சிரும், மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, தெனாலிராமன் வந்து யோசிக்கிறாரு. இவங்களுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே அவருக்கு புரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, சரிங்க ஐயா, இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அது நல்ல ரக அரபு குதிரை, நான் என்ன பண்ணுறேன், அந்த குதிரையை வித்துடுறேன், வித்துட்டு அந்த குதிரையை வித்துட்டு எனக்கு கிடைக்கிற காசை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல குதிரை, அது எப்படி வித்தாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 100 பொற்காசுகளுக்காக போகும், கண்டிப்பாக நம்ம நினச்ச அந்த காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போது தெனாலிராமன் அவர் வீட்டில் ஒரு விளம்பர பலகம் ஒன்று வச்சுருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த குதிரை வந்து விற்பனைக்கு இருக்குது, அந்த குதிரையோட விலை 1 செம்பு காசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே, இந்த குதிரையை நீங்கள் வாங்கினோம்னா அது கூடயே ஒரு சின்ன குதிரை பொம்மை ஒன்று இருக்குது, அந்த குதிரை பொம்மையுமே நீங்கள் வாங்கணும், அந்த குதிரை பொம்மையோட விலை 100 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு பல பேருக்கு சரியாக புரியல. ஆனாலுமே ஒரு சில மனிதர்கள்லாம் வந்து இவர்கிட்ட வேலை கேட்குறாங்க. அதில் ஒரு மனிதர் வந்து இவர்கிட்ட அந்த குதிரை பொம்மையை 100 பொற்காசுகள் கொடுத்து வாங்கிடுறாரு. அதே மாதிரி ஒரே ஒரு செம்பு காசு கொடுத்து அந்த அரபு குதிரையுமே வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த சாமியார்கள் எல்லாமே தெனாலிராமன் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, ராமா, நீ சொன்னபடி அந்த குதிரையை வித்துட்ட போல் அந்த குதிரையை வித்துறதுக்கான காசு எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் வந்து அந்த விளம்பர பலகையை காட்டுறாரு. இங்கே பாருங்க ஐயா, நான் வந்து இந்த குதிரையை ஒரே ஒரு செம்பு காசுக்கு தான் விற்றேன், அதனால் நீங்கள் ஆசைப்பட்டபடி இந்த குதிரையை விற்ற எல்லா காசுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செம்பு காசை மட்டும் எடுத்து அவங்க கையில் கொடுத்து அனுப்பிவிடுறாரு. எல்லா சாமியார்களுமே ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது தெனாலிராமனுக்குமே அவருடைய குதிரை என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த காசு அவருக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு அத்தியாயத்தில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.